அப்பலையப்பன் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து ஒரு பெரிய மருத மரத்தின் அருகில் சென்றான். மரத்தோடு மரமாக ஒட்டிக்கொண்டு சாய்ந்து நின்று அங்கு அவர்கள் பேசுவதை அவன் ஒட்டு கேட்க துவங்கினான். அப்போது ரவிதாசன் கூறினான், தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரை நமக்கு எந்த குறையும் இல்லை. நாம் நம் ரகசியத்தை பேணி காத்தால் மட்டும் போதும். நாம் இரு பிரிவினராக பிரிந்து கொண்டு ஒரு பிரிவினர் இலங்கைக்கும் இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலத்திற்கும் சென்று சமயம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய இரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஏனெனில் ஒரு பகைவனை முடித்துவிட்டால் அதை அறிந்து இன்னொருவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இலங்கைக்கு போக யார் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் ரவிதாசன். நான் போகிறேன், நான் போகிறேன் என்று பல குரல்கள் அங்கு ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம். அதுவரை இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். ஆகையால் ஈழத்திற்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். ஆ, நமது சோமன் சாம்பவன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே, யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா என்றான் ரவிதாசன். இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக சமீபத்தில் ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டு ஆழ்வார்க்கடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான். அப்போது புதிதாக இரண்டு பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே மரத்திற்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களை கண்டதும், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ அதனால் வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றான் ரவிதாசன். கொள்ளிடக்கரையோடு வந்தோம். வரும் வழியில் ஒரு நரி கூட்டம் எங்களை வளைத்துக் கொண்டது. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன். புலிக்கும் சிங்கத்திற்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு. நரிக்கு பயப்படுவோரால் என்ன காரியத்தை சாதிக்க முடியும் என்றான் அந்த கூட்டத்திற்கு முன்பே வந்திருந்தவர்களில் ஒருவன். அப்படி சொல்லாதே அப்பனே, சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனென்றால் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும். அதனால் அதன் விரோதிகள் அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றிற்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா? அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம், பூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபாயங்கள் என்று ரவிதாசன் பொன்னாணயங்களின் குவியலை சுட்டிக்காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, ஆஹா, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன் பழுவேட்டரையனுடைய முத்திரை. நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? நமது இடும்பன்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், செய்தி உள்ளது என்று இடுமன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைபடியே சம்போரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் கிட்டியது. நேற்று சம்போரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையர், வணங்காமுடி முனையரையர், மழப்பாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். பழுவேட்டரையருடன் வந்த மூடுவல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவிற்கு உடல்நலம் சரியில்லை என்றும் அதிக நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லோருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்திற்கு வர வேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தக தேவர்தான் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயிலேயே அதற்கு மறுமொழி கூறச் செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் மூடுபல்லக்கின் திரையை திறந்தார். அதற்குள்ளிருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்து பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று தெரிவித்தார் என்று அங்கு நடந்த விடயங்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தான் இடும்பன்காரி. இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்டுகிறார்களாம். நன்றாக சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடிதான் நடந்து வருகிறது. இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்திற்கு மிக உகந்தது. எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடும்பன்காரி, நீங்கள் மிக முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன். நடு இரவில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்றான் இடும்பன்காரி. சரி, நீ அப்படி உபயோகப்படுத்துகையில் வேறு ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டான் ரவிதாசன். தெரிந்தது.
அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் என்றான் இடும்பன்காரி. ஆஹா, அவன் யார் என்று கேட்டான் ரவிதாசன். முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன் என்றான் இடும்பன்காரி. ஆஹா, அவன்தானா? அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்துக் கொடுக்கவில்லையா என்று கேட்டான் ரவிதாசன். இல்லை, ஒருவேளை அவன் நம்மவனாக இருக்குமோ என்று நினைத்து விட்டேன் என்றான் இடும்பன்காரி. பெரிய பிசகு செய்து விட்டீர். அவன் நம்மவன் அல்ல, கட்டையாகவும் குட்டையாகவும் இருப்பான். அவன் பெயர் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியான் என்று தன்னை சொல்லிக் கொள்வான் என்றான் ரவிதாசன். அவனேதான். நான் செய்த பிசகை இன்று மதியம் நானே உணர்ந்து கொண்டேன். அவன் நம்மால் அல்ல என்று தெரிந்தது என்றான் இடும்பன்காரி. அதை எப்படி அறிந்தீர் என்று கேட்டான் ரவிதாசன். நேற்றிரவு கந்தமாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்திற்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அவன் அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலை சின்னேஜமானர் தன் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். பிறகு என்னையும் அவர் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்தில் அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தமாறனின் சிநேகிதனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிக்ஞையை அவனிடம் செய்து காட்டினேன். ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன் என்றான் இடும்பன்காரி. நீ செய்தது பெரும் பிசகு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிக்ஞையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கவனமாக கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த இரண்டு இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இரண்டு பேரை காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதியும் முதன்மையான விரோதியும் ஆழ்வார்க்கடியான் என்று பொய்ப்பெயர் சொல்லித் திரியும் திருமலையப்பன்தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்காவது கண்டால், எந்த நிலைமையில் சந்தித்தாலும் கைகளில் உள்ள ஆயுதங்களை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள். துர்காதேவிக்கோ கண்ணகி அம்மனுக்கோ பலி கொடுத்து விட்டால் இன்னும் விசேஷம். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்திற்கு இடையூறாகவே இருப்பான் என்றான் ரவிதாசன். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கிறீர்கள் என்றால் அவன் பெரிய கைகாரனாக இருக்க வேண்டும். உண்மையில் அவன் யார் என்று கூட்டத்தில் ஒருவன் கேட்டான். யாரா? அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன் என்றான் ரவிதாசன். யாருடைய ஒற்றன் என்று கேட்டான் சாம்பன். எனக்கே அது வெகுகாலம் சந்தேகமாகத்தான் இருந்தது. சுந்தர சோழரின் ஒற்றனோ அல்லது ஆதித்த கரிகாலனின் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன். பிறகு இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். பழையாறையில் இருக்கிறாளே ஒரு கிழப்பாதகி, அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாக இருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன் என்றான் ரவிதாசன். ஆஹா, அப்படியா? சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் மாதேவிக்கு ஒற்றன் எதற்கு என்று கேட்டான் கூட்டத்தில் ஒருவன். அதெல்லாம் வெறும் பொய். இந்த முன்குடுமிக்காரன் வீர வைஷ்ணவன் எப்படி வெளிவேஷமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும். பெற்றவில்லைக்கே பெரும் சத்ருவாக இருக்கும் பிசாசு அல்லவா? அதனால் தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மழவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக் கொண்டு பழுவேட்டரையன் கட்சியில் சேர்ந்திருக்கிறான் என்றான் ரவிதாசன். ரவிதாசரே, அந்த முன்குடுமி வைஷ்ணவனை போல் வேறு யாராவது உண்டா என்று கேட்டான் ஒருவன். குடந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. வருகிறவர் போகிறவர்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் என்றான் ரவிதாசன். அவன் யாருடைய ஒற்றன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் ஒருவன். இன்னும் அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. ஒருவேளை தற்போது இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம். ஆனால் ஜோசியனை பற்றி அவ்வளவாக எனக்கு கவலை கிடையாது. அவனால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது. வைஷ்ணவன் விஷயத்தில் தான் எனக்கு பயம். அவனை கண்ட இடத்திலேயே அடித்து கொன்றுவிட வேண்டும் என்றான் ரவிதாசன். இதையெல்லாம் மருதமரத்தின் மறைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு மெய் நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்து போக போகிறோமா என்ற சந்தேகம் அவனுக்கு உண்டாகியது. போதா குறைக்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது. எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்துக் கொண்டு நச்சென்று தும்மினான்.
அந்த சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்களின் சத்தமும் நின்று போயிருந்தது. ஆகையால் திருமலையப்பனின் தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்திற்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது. விளக்கை கொண்டு போய் என்னவென்று வார் என்றான் ரவிதாசன். விளக்கை ஏந்தியவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது. அச்சோ, இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான். திரும்பியவுடனே விளக்கின் வெளிச்சம் நம்மேல் நன்றாய் விழப்போகிறது. பிறகு என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் புனர்ஜென்மம்தான் என்று நினைத்து திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. தப்புவதற்கு வழி உண்டா என்று சுற்றும் முற்றும் அவன் பார்த்தான். வழியேதும் அங்கு காணவில்லை. உடனே அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளையில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்துக் கொண்டான். விளக்கை ஏந்தியவன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எரிந்தான் ஆழ்வார்க்கடியான். உடனே விளக்கு கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் ரக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ என்ன என்ன என்று உளறினான். உடனே அங்கு வலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. அங்கிருந்து ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டிற்குள் புகுந்து மறைந்தான் ஆழ்வார்க்கடியான். அங்கு பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள். விளக்கை ஏந்திய ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூறத் தொடங்கினான். அதெல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்ச தூரம் வரை கேட்டுக் கொண்டிருந்தது. பிறகு அவன் வெகு தூரம் ஓடி காட்டில் மறைந்தான். சரி, இப்போது நம் கதையின் நாயகன் வந்தியத்தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்போம். ஆற்றங்கரையில் அந்த பெண்களோடு ஏற்பட்ட மோசமான அனுபவத்தை கடந்து வந்தியத்தேவன் தன் பணியை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியெங்கும் வளம் பொருந்திய சோழ நாட்டின் அழகை கண்டு ரசித்தான். சோழ தேசத்தை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் கூறுவது எவ்வளவு பொருத்தமானது என்று அவன் எண்ணினான். இந்த நிலையில் கடம்பூரில் நடந்த சதி ஆலோசனை பற்றி அவனுக்கு நினைவிற்கு வந்தது. இப்போது நம் கடமை என்ன? இளவரசர் கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் கொடுத்துவிட்டு நம் கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இல்லை, இந்த சதிகள் பற்றி மேலும் ஆராய்வதா? சோழ நாட்டு சிம்மாசனத்திற்கு யார் வந்தால் நமக்கென்ன? பார்க்க போனால் நம்முடைய குலத்தின் பூர்வீக பகைவர்கள்தானே இவர்கள். சோழர்களும் கங்கர்களும் வைதும்பர்களும் சேர்ந்து கொண்டுதானே வானகோப்பாடி ராஜ்யமே இல்லாதபடி செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஆதித்த கரிகாலர் நம்மிடம் அன்பாக இருந்ததினால் அந்த அநீதி எல்லாம் மறைந்து போய்விடுமா? சேச்ச, அந்த பழைய சம்பவங்களை அநீதி என்று எப்படி சொல்ல முடியும்? அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயற்கைதானே. அதுபோலவே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதும் இயற்கைதானே. வென்றவர்கள் மீது தோற்றவர்கள் கோபம் கொள்வதில் பயன் என்ன? நம்முடைய மூதாதையர்கள் நல்ல நிலைமையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை கதிகலங்கத்தானே வைத்தார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்போதும் அதோ கதிதான். ராஜ்யத்தில் கருணை என்பதே கூடாது. பார்க்க போனால் சோழகுலத்தவர்கள் சிறிது கருணை உள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளையும் முடியுமானால் நண்பர்களாக்கிக் கொள்ளவே பார்க்கிறார்கள். அதற்காக குலம் விட்டு குலம் கல்யாண சம்பந்தமும் செய்து கொள்கிறார்கள். சுந்தர சோழரின் தந்தை அருஞ்சய சோழர் வைதும்பராயன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அழகிற்கு பேர் போன அந்த கல்யாணியின் மகனாயிருப்பதால் தானே சுந்தர சோழரும் அவருடைய மகள்களும் கூட சௌந்தர்யத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். அழகு என்றதும் அந்த குழந்தை நகரத்து மங்கை அரிசிலாற்றங்கரை பெண்மணியின் நினைவு வருகிறதே. நினைவு புதிதாக எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. அவனுடைய உள்ளத்திற்குள்ளே கணிந்து கொண்டிருந்த நினைவுகள் தான் அது. வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் ராஜ்ய குழப்பங்களை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த மங்கையினிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அம்மங்கையை குறித்து பட்டவர்த்தனமாக சிந்திக்கத் தொடங்கின. வெளியில் அவன் எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அதை அந்த மங்கையின் அவயங்களுடன் அவனுக்கு ஒப்பிடத் தோன்றியது. அடடா, என்ன இது? முதியோர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை எல்லாம் மறந்து விட்டோமே. பெண்களின் மோகத்தை போல் உலக வாழ்க்கையில் பொல்லாத மாயை வேறொன்றுமில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவோன் பெண்களின் மோக வலையில் விழவே கூடாது. விழுந்தால் அவன் ஒழிந்தான். கோவலன் கதை இதைத்தானே உணர்த்துகிறது. கோவலன் மட்டுமா? இந்த நாளில் வீராதி வீரரும் சோழ நாட்டிலே இணையற்ற செல்வாக்கும் உள்ளவருமான பெரிய வழுவேட்டரையர் வச்சு மக்கள் பரிகாசம் பேச காரணமும் அதுதானே. ஆனால் மக்கள் உண்மை அறியாதவர்கள். மூடு வல்லக்கிலே வைத்து பழுவேட்டரையர் யாரை கொண்டு வருகிறார் என்று மக்களுக்கு தெரியாது. ஆகையால் மூடத்தனமாக பேசுகிறார்கள். ஆனாலும் அந்த மதுராந்தக தேவர் தம்மை அவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. சீச்சி, மூடு வல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு பழுவேட்டரையருடைய ராணியின் ஸ்தானத்தில் மறைந்து கொண்டு ஊர் ஊராய் போவதா? இதுதான் ஆண்மைக்கு அழகா? இப்படித்தான் ராஜ்யம் சம்பாதிக்க வேண்டுமா?
இப்படி சம்பாதித்த ராஜ்யத்தை தான் அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? பழுவேட்டரையர் முதலியோரை நம்பி அவர்களுக்கு உட்பட்டுத்தானே ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி செய்து வருவதே அவ்வளவு உசிதமில்லைதான். பழுவேட்டரையர் போன்றவர்களுக்கு இவ்வளவு அதிகாரமும் செல்வாக்கும் அவர் அளித்திருக்க கூடாது. அதிலும் மணிமணியாக இரண்டு அருமை புதல்வர்கள் இருக்கும் போது, நாடெல்லாம் அதிசயிக்கும் அறிவும் திறனும் உடைய புதல்வி ஒருத்தி இருக்கும் போது, அந்த மங்கை ஜோதிடர் வீட்டில் பார்த்தவள், ஆச்சங்கரையில் பேசியவள், அவள் முகம் யாருடைய ஜாடையாக இருக்கிறது? அப்படியும் இருக்கலாமோ? பைத்தியகாரத்தனம், ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை அவ்விதம் இருந்தால் நம்மை போன்ற அறிவீனன் வேறு யாரும் இல்லை, அதே போல நம்மை போன்ற துரதிருஷ்டசாலியும் இல்லை. இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசியின் புகழ் பறந்து விரிந்து பரவி இருக்கிறதோ அவளிடம் நாம் எப்பேற்பட்ட காட்டுமிராண்டியை போல் நடந்து கொண்டோம். அப்படி இருக்கவே இருக்காது. நாளைக்கு அவளிடம் எப்படி இளவரசரின் ஓலையுடனே சென்று முகத்தை காட்ட முடியும்? இப்படியாக என்னவெல்லாமோ எண்ணமிட்டு கொண்டு வந்தியத்தேவன் காவிரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் அழகையும் அங்கிருந்த தெருக்களில் அரங்கேறிய சில கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு அவன் மெய் சிலிர்த்தான். இந்த ஊரில் கட்டாயம் ஒரு நாள் தங்கி அனைத்தையும் பார்க்க வேண்டும். தஞ்சாவூருக்கு அவசரமாக போய் என்ன பயன்? கோட்டைக்குள் பிரவேசிக்க முடிகிறதோ என்னமோ. அப்படி பிரவேசித்தாலும் மகாராஜாவின் பேட்டி கிடைக்குமா? மகாராஜாவைத்தான் இரண்டு பழுவேட்டரையர்களும் சேர்ந்து சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்களாமே. சரி, நாம் இங்கு ஒரு நாள் தங்கிப் போவோம் என்று அவன் முடிவெடுத்தான். அச்சமயத்தில் அங்கு ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கிற்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே பல்லக்கின் திரை மூடியிருந்தது. அதில் பனைமரத்தின் இலச்சினை சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குத்தான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம். அவர் வேறு எங்காவது வழியில் தங்கிவிட்டார் போலும் என்று அவன் நினைத்தான். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தெந்திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான், வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்றால் அது அச்சமயம் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் வீற்றிருப்பது மதுராந்தக தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது. அவர் மேல் ஏற்பட்டிருந்த அருவறுப்பு அவனுக்கு மேலும் சிறிது வளர்ந்தது. ஆனாலும் பல்லக்கை தொடர்ந்து சிறிது தூரம் சென்றால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அச்சமயம் அவருடன் நாம் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திர மந்திரங்களை கையாளாவிட்டால் எடுத்த காரியம் கைகூடாது அல்லவா? அதிலும் இராஜாங்க காரியங்களில். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஏதும் கிட்டவில்லை. வெகு தூரம் சென்றும் பல்லக்கு கீழே வைக்கப்படாமல் ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரியத் தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் பிறகு அவன் எண்ணம் கைகூடப் போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும். என்னதான் வந்துவிடும்? தலையா போய்விடும்? அப்படி போனால்தான் போகிறது. எடுத்த காரியத்தை முடிக்காமல் உயிரோடு திரும்பி போவதில் என்ன லாபம்? இதற்கெல்லாம் அடிப்படையில் மதுராந்தக தேவர் மேல் வந்தியத்தேவனுக்கு கோபம் வேறு இருந்தது. பல்லக்கின் மூடுதிரையை கிழித்தெறிந்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல, மீசை முளைத்த ஆண்பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஊறியது. அவன் உள்ளம் துடிதுடித்தது. இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன் தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது என்றான் வந்தியத்தேவன். இந்த சாலை தஞ்சாவூருக்குத்தான் போகிறது. ஆனால் இதில் முக்கியமானவர்கள் மட்டுமே போகலாம். மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது என்றான் அந்த வீரன். அப்படியா? நானும் மிகவும் முக்கியமான மனிதன்தான் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட அவ்வீரன் புன்னகை செய்துவிட்டு தஞ்சைக்கு எதற்காக போகிறாய் என்றான். என் சித்தப்பா தஞ்சையில் இருக்கிறார். அவருக்கு நோய் என்றறிந்து அவரை பார்க்கப் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். உன் சித்தப்பா தஞ்சையில் என்ன செய்கிறார்? அரண்மனையில் ஏதாவது உத்தியோகம் பார்க்கிறாரா என்று கேட்டான் அந்த வீரன். இல்லை இல்லை, சத்திரத்தில் மணியக்காரராக இருக்கிறார் என்றான் வந்தியத்தேவன். ஓஹோ,
அப்படியா? சரி, எங்களுக்கு முன்னால் நீ போவதுதானே, ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் அந்த வீரன். குதிரை களைத்து போயிருக்கிறது ஐயா, அதனால்தான் இவ்வளவு மெதுவாக செல்கிறேன். இல்லாவிடில் உங்கள் முதுகை பார்த்து கொண்டே வருவதில் எனக்கென்ன திருப்தி என்றான் வந்தியத்தேவன். இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்துவிட்டான். உடனே அவன் மூளையை கசக்கி உபாயம் ஒன்றை கண்டறிந்தான். குதிரையை கால்களால் அழுத்தி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் பேரில் விட்டான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே, மகாராஜா மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்களின் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்தினான். உடனே பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. பல்லக்கின் திரை திறந்ததா, அங்கு என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். பொன்னியின்